வணக்கம். வாருங்கள் வள்ளுவம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய அதிகாரம் நட்பு. இன்றைய அதிகாரம் நட்பை பார்க்கறதுக்கு முன்னாடி முந்தைய காணொலியில் பார்த்துருந்த அதிகாரம் புகழ். இந்த புகழ் என்ற அதிகாரத்தில் நம்ம வினாடி விழா கேள்வி பதில் நடத்தியிருந்தோம். ஸோ அதில் முதலிடத்தை பிடித்தவர்கள் 4 பேர். ஸோ முதலிடத்தை பிடித்தவர்களின் ஒரு பட்டியலை நான் வாசிக்கிறேன். ஸோ முத்து சரவணன் 10-9 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். எம் திவ்யா 10-9 மதிப்பெண்கள். ஆனந்தி பாலா 10-9 மதிப்பெண்கள். ஆர் ஆர்த்தி 10-9 மதிப்பெண்கள். இவர்களுக்கு வியூகாவின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குரல்களுக்கு போயிடலாம். அதிகாரம் நட்பு குரல் 1. செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. இந்த குரலுக்கான விளக்கம் என்னென்னா, இதில் இருக்கிற வார்த்தைகளை கவனிங்க. செயற்கரிய யாவுல நட்பின், அதாவது என்னென்னா, செயற்கரிய அப்படின்றது என்னென்னா, நடப்பதற்கு அரியதானது. இது நட்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு, அதாவது நட்பை போல நமக்கு ஒரு காப்பு, நமக்கு ஒரு பாதுகாப்பாக அமையக்கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. குரல் 2. நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. இந்த குரலுக்கான விளக்கம் என்னென்னா, இந்த குரலில் இருக்கிற வார்த்தைகளை கவனிங்க. நிறை, நிறைன்னா முழு நிலவுன்னு அர்த்தம். நிறை நீர, முழு நிலவு நிரம்புவது போல. நீரவர், நீரவர்னா நிறைந்தவர். எதில் நிறைந்தவர்? அறிவில் நிறைந்தவர். கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. அதாவது அறிவுடையவர்களிடம் நாம் கொள்ளும் நட்பானது பிறைமதி வளர்வதை போல தினம் தினம் வளர்ந்து கொண்டே போகும்னு வந்து இந்த குரலில் சொல்கிறாரு. பிறைமதி பின்னீர, பின்னீரன்னா குறையுதுன்னு அர்த்தம். பின்னீர பேதையார் நட்பு, பேதையார்னா அறிவில் குறைந்தவர்கள்னு அர்த்தம். அறிவில் குறைந்தவர்களிடம் நாம் கொள்ளும் நட்பானது நாளுக்கு நாள் வந்து குறைந்து கொண்டே போகும்னு இந்த குரலில் சொல்கிறாரு. குரல் 3. நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த குரலில் இருக்கிற விளக்கத்தை பாருங்கள். நவில், நவில்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நவில்னா நகைச்சுவை, சிரிப்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ நவில் தோறும் நூல்நயம் போலும். நூல்நயம்னா ஒரு அழகான நூல், ஒரு படிக்க சிறந்த நூலை நம்ம தினம் தினம் படிக்கும்பொழுது இன்னும் அதை படிக்கணும் படிக்கணும் நம்மளுக்கு தோன்றும் இல்லையா. ஸோ அதுபோல் பயில்தோறும் பண்புடையார், பயில்னா பழகுதல் அர்த்தம். நம்ம பழக பழக பண்புடையவர்களுடைய நட்பு என்ன ஆகும்னா, இன்னும் மேலும் பழகணும், இன்னும் நட்பை அதிகரிச்சுக்கணும்னு வந்து நமக்கு தோணும், இன்னும் மகிழ்ச்சி பெருகும்னு வந்து இந்த குரலில் சொல்கிறாரு. குரல் 4. நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. இந்த குரலுக்கான விளக்கம் என்னன்னா, நகுதர் பொருட்டன்று, நகுதல், நகுதல்னா சிரித்தல், சிரித்து பழகுதல் அர்த்தம். நகுதர் பொருட்டன்று, சிரித்து பழகுதல் ஒரு பொருட்டே கிடையாது. எதில்? நட்டல், நட்பில் வந்து சிரித்து பழகுதல் ஒரு பொருட்டல்ல. மிகுதி கண் மேற்சண்டு, மிகுதி கண் மேற்சென்றுனா மிகுதி கண் அப்படின்போது வழி தவறி, நம்முடைய அறத்தில் இருந்து தவறி செல்லும் பொழுது. மேற்சென்று, மேற்சென்றுனா குறுக்கில் சென்று, மேற்சென்று இடித்தர், இடித்தர்னா கடிந்துரைப்பது, திட்டுதல்னு கூட சொல்லலாம். ஸோ இடித்தர் பொருட்டு, ஒரு நண்பன் தவறான வழியில் செய்யும் பொழுது அவனை இடைமறித்து இடித்தலும் நட்புக்கான அடையாளம் அப்படின்னு வந்து இந்த குரலில் சொல்கிறாரு. குரல் 5. புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதன் நட்பாங்கிழமை தரும் அப்படின்றது என்னென்னா, இந்த குரலுக்கான விளக்கம் என்னென்னா, புணர்ச்சி பழகுதல் வேண்டாம். ஒருவரிடம் வந்து நம்ம நெருங்கி தான் பழகணும்னு வந்து அவசியம் இல்லை. உணர்ச்சி தான், மனம் ஒற்று பழகுதலே வந்து சிறந்த நட்புக்கான அடையாளம் அப்படின்னு வந்து இந்த குரலில் சொல்கிறாரு. குரல் 6. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. இந்த குரலுக்கான விளக்கம் என்னென்னா, இந்த குரல் நம்ம சிறுவயதிலிருந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ முகநக, வெறும் முகத்தில் சிரித்து பேசி மகிழ்வது மட்டுமே நட்பன்று, நட்பு கிடையாது. நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு, நெஞ்சார சேர்ந்து பழகுவது தான் வந்து ஒரு உண்மையான நட்புக்கான அடையாளம்னு இந்த குரல் 6 சொல்கிறாரு. குரல் 7. அழிவினவை நீக்கி ஆறுய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அதுக்கான விளக்கம் என்னென்னா, இந்த குரல் இருக்க வார்த்தைகளை கவனிங்க.
அழிவினவை நீக்கி, அழிவு அழிவினவை நீக்கி அப்படின்னா அழிவை நீக்க வேண்டும். ஆருய்த்து, ஆருய்த்துனா அரவணைத்துன்னு அர்த்தம். ஆருய்த்து அழிவின் கண் அல்லல், அல்லல்னா துன்பம். ஒரு நண்பன் வந்து அழிவின் கண் நின்று அல்லல் படும் பொழுது அவரோடு சேர்ந்து அந்த துன்பத்தை நாமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு இந்த குறளில் சொல்கிறாரு. குறள் 8. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இந்த குறளுக்கான விளக்கம் என்னென்னா, உடுக்கைன்னா என்ன, உடுக்கைனா ஆடைன்னு அர்த்தம். ஆடை இழந்தவன் கை போல, அதாவது என்னென்னா உடல்லிருந்து ஆடை நழுவி விழும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக நம்ம கை சென்று அந்த ஆடையை இழுத்து பிடிக்கும் இல்லையா. ஸோ அதுபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இடுக்கண்ணா என்ன, இடுக்கண்ணா துன்பம். அதுபோல் நண்பன் துன்பத்தில் இருக்கும்பொழுது விரைந்து சென்று அந்த துன்பத்தை களைய வேண்டும். கை எப்படி உடலிலிருந்து ஆடை நழுவி விழும்பொழுது விரைந்து சென்று களைகிறதோ அதுபோல் நண்பனின் துன்பத்தை களைய வேண்டும். அதுதான் வந்து இந்த நட்புக்கான அடையாளம்னு இந்த குறள் 8 சொல்கிறாரு. குறள் 9. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் கொற்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை. அதாவது நட்பிற்கு வீற்றிருக்கை, வீற்றிருக்கைனா அரியணைன்னு அர்த்தம். அரியணை யாதென்றால், நட்புக்கு அரியணை எதுனா கொற்பின்றி, கொற்புன்னா மன வேறுபாடு, வேறுபாடுன்னு சொல்லலாம். கொற்புனா வேறுபாடு. கொற்பின்றி ஒள்ளும் வாய் ஊன்றும் நிலை. நண்பன் வந்து துன்பத்தில் இருக்கும் பொழுது மன வேறுபாடின்றி நாம் என்ன பண்ணோம்னா ஊன்றும் நிலை, அதாவது என்னென்னா நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அதுதான் வந்து ஒரு நட்பிற்கான அரியணை அப்படின்னு வந்து இந்த குறள் 9 சொல்கிறாரு. குறள் 10. இணையவர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லினும் நட்பு. அதாவது இந்த குறளுக்கான விளக்கம் என்னென்னா, இணையவர் இவரமக்கு, அதாவது இவர் எனக்கு இப்படிப்பட்டவர், இன்னம் யாம் நான் இவருக்கு அப்படிப்பட்டவன் என்று புனையினும், புனையினும்னா சொன்னாலும் புள்ளினும் நட்பு, அதாவது நம் இருவருக்கு, ஸோ இரண்டு பேருக்குள்ள நட்பை அவர்களே புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா அந்த நட்பு புல்லுக்கு சமமானம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது என்னென்னா எப்பவுமே நமக்கு இருவருக்கு இடையில் இருக்கிற நட்பை அவர்களே புகழ்ந்து பேசிக்கக்கூடாது. நட்புன்றது மனதளவில் இருந்தால் வந்து போதும், அதை புகழ்ந்து பேசிவிட்டால் அது புல்லுக்கு சமமானதாக போயிடுன்னு அந்த குறள் 10 சொல்கிறாரு. இதோடு இந்த நட்பின்ற அதிகாரம் முற்று பெறுகிறது. இதில் பார்த்த குறள்களுக்கான விளக்கங்களை, வார்த்தைகளை நான் வந்து ஒரு வினாடி வினா கேள்வியாக மாற்றி இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் நாளை வேறொரு அதிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.